ஆனா என்ன பத்தி நானே உங்க முத இவங்க எதிரில நேரடியா சில வார்த்தைகளை சொல்ல விரும்புறேன். நான் ஒரு சாதாரண ஆளுங்க, பஸ் கண்டக்டர். பஸ் கண்டக்டருக்கு முன்னால நான் ஒரு ஆபீஸ் பாய், ஒரு கூலிமேன், ஒரு கார்பெண்டர். அதுக்கப்புறம் தான் நான் பஸ் கண்டக்டர். இப்போ நடிகன், நாளைக்கு என்னமோ எனக்கு தெரியாது. ஏன் இந்த கூலி வேலை, இந்த ஆபீஸ் பாய், இந்த கார்பெண்டர் வேலை, கண்டக்டர் வேலை, இதெல்லாம் ஏன் செஞ்சேன், இதுக்கு அது என்ன செய்ய வச்சது அப்படிங்கிறதுக்கு எனக்கு சரியா தெரியாது. பட் ஒன்று மட்டும் தெரியும், நான் ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தவன், ரொம்ப ஏழையா இருந்தவன். ஒருமை என்ன என்னங்கிறது கேட்டில்லை, கண்டில்லை, அனுபவிச்சு நான் பார்த்துக்கிட்டே இருந்தவன். அப்போ எனக்கு வந்து ஒரு வெறி, நான் எப்படியாவது பணக்காரன் ஆகணும்னு சொல்லி, பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். இந்த பணம் தானே இதுக்கெல்லாம் காரணம், நான் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன் சொல்ல, நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன, நல்ல ஒரு ஸ்கூல்ல வந்து சேர்த்துட்டாங்க, எல்லாம் நல்லா படிச்ச பிள்ளைங்க, நல்ல பணக்கார பிள்ளைங்க. அவங்க யூனிஃபார்ம் நல்லா போட்டுக்கிறாங்க, யூனிஃபார்ம் போடுறது பணம் இருக்காது. அது பசங்களை கேலி பண்ணுவாங்க, அதில் பார்த்து மனசுக்குள்ள வந்து அப்படியே கூத்து, பணம் பணக்கார ஆகணும், நான் பணக்கார ஆகணும்னு சொல்லி. பட் எந்த ரூட்ல போகணும், எப்படி போகணும்னு சொல்லி அது எனக்கு தெரியாது. நான் நடிகன் ஆகணும் சொல்லி அவன் நினைச்சதே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து பிறந்ததுலேருந்தே எனக்கு அந்த நடிப்பு திறமை அது இருக்குன்னு சொன்னாங்க, சத்தியமாக கிடையாதுங்க, அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஸோ அப்படியே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது, ஒரு வாட்டி எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியாது, போன ஜென்ம பலனோ என்னமோ, எனக்கு பயங்கிறது கிடையாது. எதுலேயும் யாருக்கும் எப்பவுமே அந்த பயங்கிறதே எனக்கு கிடையாதுங்க. ஸோ நான் ஒரு வாட்டி மட்டும்தான் வயசு அந்த வாழ்க்கையில் நான் பயந்தேன். ஸோ பயந்துட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஸோ நான் முடிவு பண்ணி உட்காந்துட்டு இருக்கும்போது, நான் இருந்த இடத்துல ஒரு மலை இருக்கு, அங்கே வந்து சாமியார் ஃபோட்டோ வந்து வரைஞ்சிருக்காங்க, அந்த ஃபோட்டோவில் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் போய் நின்றுக்கிட்டேன், பார்த்தேன், அந்த சாமியார் யாருன்னு கூட தெரியாது எனக்கு. அது என்னமோ அந்த பார்த்த உடனே எனக்கு மனசுலேயே ஒரு சேஞ்ச் ஆச்சு. நான் வந்து சரி வேண்டாம், இப்போ வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் போய் தூங்கிட்டேன். தூங்கும்போது எனக்கு ஒரு கனவு வந்தது, ஒரு சாமியார் வெள்ளைதாடி போட்டிருக்காரு, காவி துணி. இதன் வந்து யாருக்குமே நான் சொன்னதில்லை, நான் இங்கே தான் சொல்கிறேன், எங்கேயும் சொன்னதில்லை. அது வந்து அவரை வந்து பெரிய ஒரு பிரபாவம் மாதிரி ஒரு நதி போயிட்டு இருக்கு, அந்த பக்கம் அந்த சாமி இருக்காங்க. அந்த சாமி வந்து என்னை கூப்பிடுறாங்க, அப்படியே நான் வந்து நீந்தாமலே அப்படியே ஓடி அவர் பக்கத்தில் போறேன். அவர் என்ன அப்படியே பார்த்தாரு, பார்த்து என் பின்னாலே வா சொல்லி முன்னாலே போறாங்க, பின்னாலே நான் போறேன். முழிச்சிட்டேன், முழிச்ச பிறகு எனக்கு தெரிஞ்சது அந்த அன்னைக்கு நான் நேற்று இன்னைக்கு நான் பார்த்த அந்த சுவாமி தான் இவருன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கேட்டேன், யார் இதுன்னு சொல்லிட்டு, ராகவேந்திர சுவாமின்னு சொன்னாங்க. இவங்க மட்டும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி மட்டும் அந்த அங்கே போயிட்டு நான் இப்படி இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறோம் எனக்கு தெரியாது, நான் வந்து பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமிக்கிட்டே வேண்டி எவரி தஸ்டி நான் விரதமாக இருக்கிறேன்னு போனேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் கண்டக்டர் ஆகிட்டு நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து பாலச்சந்திரசா என்னை தேர்ந்தெடுத்து நான் நடிகன் ஆகி பெரிய ஸ்டார் ஆகிட்டு 78 எனக்கு அந்த மந்த்ராலயத்துக்கு ஒரு இந்த ராகவேந்திர சுவாமிகள் மந்த்ராலயத்தில் இருக்காங்க, அவர் மடம் இருக்கு. அவர் வந்து சமாதி ஆகிட்டு ஒரு 300 இயர்ஸ் ஆச்சு. அங்கே நான் போகலான்னு சொல்லிட்டு ஆட்சி பெரிய பணக்கார ஸ்டார் ஆன பிறகு நான் அங்கே போனேன். அங்கே போயிட்டு அந்த நதி இருக்கும், அதை பார்த்த உடனே அந்த என் கனவுல எந்த நதி வந்ததோ, என் கனவுல வந்து எந்த இடமோ அதே இடம் அங்கே இருந்து தான் இது வரைக்கும் முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அது பார்த்த உடனே என்னுடைய உடம்பை சிரித்து போச்சு. நான் கனவுல பார்த்த அதே நதி, அதே முறை, அதே இது. அதான் அந்த ராகவேந்திர சுவாமி புண்ணியத்தால நான் நீங்க ஒரு பெரிய நடவன் சொல்லி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இது தமிழக மக்களின் அன்பு, அந்த கடவுளின் ஒரு ஆசீர்வாதம் தான். நான் வந்து இப்போ அந்த கண்டக்டர் இங்க சூட் எல்லாம் போட்டுக்கும் முன்னால நிக்கிறேன்னு சொன்ன அது என்னுடைய அதிசயம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம். இன்னொன்னு நான் வந்து உங்களுக்கு முக்கியமா சொல்லிதான் ஆகணும், அதாவது நம்ம அரசியல் பத்தி. என்ன வந்து ரொம்ப எடுத்துட்டு இருக்காங்க, அரசியலுக்கு வாங்க, அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு சின்ன இது இருக்கு. ஒரு வாட்டி நம்ம அமெரிக்கன் பிரசிடென்ட், ரஷ்யன் பிரசிடென்ட் அண்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பிரம்மாவை பார்க்க போனாங்களா. பிரம்மாவை பார்க்க போயிட்டு அந்த பிரம்மா கிட்ட சொன்னாங்களா, அமெரிக்கன் நம்ம நாடு எப்போ வந்து எப்போ உருப்படும். அவங்க சொன்னாங்களா, இது வந்து இன்னொரு 50-60 ஆண்டுகளை உங்கள் நாடு உருப்பட பண்ணி போவோம்னு சொன்னாங்களா.
ஸோ ரஷ்யா பிரைம் மினிஸ்டர் போய் கேட்டாங்க, நம்ம நாடு எப்போ உருப்படும் சொல்லி, நீ செத்த பிறகுதான் உங்க நாடு உருப்படும் சொன்னாங்களா. அதுக்கப்புறம் இந்தியா பிரைம் மினிஸ்டர் போனாங்களா, நம்ம நாடு இங்க எப்போ உருப்படும் சொல்லி பிரம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்களா. பிரம்மா அழ ஆரம்பிச்ச உடனே அவருக்கு ஏங்க அழுறீங்க, என்னப்பா நான் செத்த பிறகுதான் உங்க நாடு உருப்படும். பிரம்மாவுக்கு வந்து சாவு கிடையாதுங்க, அப்ப நம்ம நாடு வந்து உருப்படாதுங்க. இது வந்து அரசியல்வாதிகள் செய்யற இந்த இதனாலங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் கன்னடக்காரங்க இருக்காங்க, தமிழங்க இருக்காங்க, குஜராத்திங்க இருக்காங்க, மராட்டிங்க இருக்காங்க, பஞ்சாபிங்க இருக்காங்க, தெலுங்காரங்க இருக்காங்க, மலையாளிங்க இருக்காங்க, ஆனா இந்தியன் இல்லைங்க. இந்தியன் அங்க இல்லைங்க. இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் அவன் இந்தியன் சொல்ல மாட்டாங்க. இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு இந்தியாவோட அருமை தெரியாது. அவன் வெளிநாட்டுக்கு இப்படி வந்த பிறகுதான் அவன் சொல்லுவான் நான் இந்தியன் அப்படின்னு சொல்லி. இந்தியாவோட மண் அந்த மாதிரிங்க, அது தர்ம பூமி. அது எத்தனை அரசியல்வாதிங்க வந்து எத்தனை டிஸ்டிங் பண்ணா கூட சரி, அந்த நாட்டில் இருக்கிற ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, அது எங்கேயும் எங்க போனாலும் யாருக்கும் கிடைக்காதுங்க. அது ஒரு புண்ணிய பூமி. அதை வந்து இப்படி வந்து கெடுக்கிறாங்களே நினைக்கும் போதுதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு ரொம்ப சங்கடப்படுறது. அது வந்து ஒரு ஒரு காலம் வரும், அது என்னமோ தெரியாது. ஒவ்வொருத்தரும் வரும்போது கூட இல்லை, சஞ்சய் காந்தி ரொம்ப வந்து ஹோப் இருந்தது, ரொம்ப வச்சிருந்தோம், அவரு வந்து செத்து போயிட்டாங்க. ராஜீவ்காந்தி 5 வருஷம் வந்து இது பண்ணி இனிமே கரெக்டா பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவரே வந்து சாவடிச்சிட்டாங்க. ஸோ நல்லவங்களை வந்து வாழவே விட மாட்டேங்கிறாங்க. அது இனிமேப்பட்டு ஒரு நாள் அந்த புண்ணிய பூமி யாரால இது பண்ண முடியாது. 3வது நான் வந்து சொல்லிதான் ஆகணும், நம்ம லீக் வான் யூ அந்த மாதிரி ஒரு தலைவன் அந்த இந்திய நாட்டுக்கு வந்து எப்ப வந்து வருவானோ, லீக் வான் யூ மாதிரி ஒரு தலைவன் அங்க வந்து ஒரு புரட்சியை உண்டாக்குனாதான் அந்த நாடு இந்த அரசியல்வாதி கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் சொல்லி நான் தைரியமா சொல்றேன், தைரியமா சொல்றேன். எனக்கு வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ரிலீஜியஸ் மேன சொல்றாங்க, ஐ எம் நாட் ரிலீஜியஸ் மேன், ஐ எம் ஸ்பிரிச்சுவல் மேன். நான் மதவாதி இல்லைங்க, நான் ஆன்மீகவாதி. என்னுடைய கடவுளுக்கு வந்து என்னுடைய அப்பா அம்மா இந்த மாதிரி அவருடைய மகன் நான், அது வந்து ரிலேஷன். நீ யார்? நான் வந்து இந்த மாதிரி என் பிள்ளைங்க, இந்த மாதிரி என் பொண்டாட்டி, என்னுடைய புருஷன் பொண்டாட்டி. நீ யார் அப்படி போட்டா நாம யாருங்கிறது தெரியுதோ அப்போதான் நிம்மதி தெரியும். நான் வந்து பணம் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன், பணம் சம்பாதிச்சே இப்போ எனக்கு நிம்மதி இல்லைங்க. இல்லை, உண்மையான சொத்து உண்மையான சுகம் சொன்னா வியாதி இல்லாத உடம்பு வேதனை இல்லாத மனசு தான் உண்மையான சொத்துங்க. உண்மையான சொத்து அதுதான், நிம்மதி அதுதான். When ambition ends, then only peace begins. ஆசைகள் எப்போ உங்களுக்கு குறையுதோ அப்போதான் நிம்மதி தானா மேலே வரும் சொல்லி உங்க நேரம் நிறைய எடுத்துக்கிட்டேன். அதுக்காக என்னை மன்னிச்சு. எல்லாரும் நல்ல வாழ்க வளருக, அந்த ஆண்டவனை வேண்டி நான் பேச்சை முடிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி.